திருத்தணி தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமமுக தேமுதிக கூட்டணியில் 60 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கும்மிடிப்பூண்டியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய கேப்டன் திரு விஜயகாந்த் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருத்தணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து கேப்டன் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவரின் வருகையை ஒட்டி சாலையின் இருபுறமும் தேமுதிக நிர்வாகிகள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அணிவகுக்க உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் தங்களது தலைவரை நேரில் சந்தித்த உற்சாகத்தில் அவரது வாகனத்தை சூழ்ந்து கொண்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். பள்ளிப்பட்டு, மேலடுக்கல், ஜங்காலப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு சாலையின் இருபுறத்திலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதட்டூர்பேட்டை பகுதிக்கு சென்ற கேப்டனுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அத்தி மஞ்சாரிப்பேட்டை, கர்லாம்பாக்கம், ஆர்கேபேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற கேப்டன் விஜயகாந்திற்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எஸ்சிபிஐஓஎஸ்னுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஒரு சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் தமிழ்நாட்டில் லஞ்சத்தையும் ஊழலையும் செய்து இன்று தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெடுத்து